தமிழகத்தில் வார்தா புயல் பாதிப்புகளை கடந்த 2 நாட்கள் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். கடந்த 12ஆம் தேதி கரையை சென்னை பழவேற்காட்டில் வார்தா புயல் கரையை கடந்தபோது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த 3 மாவட்டங்களிலும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள், 30,000-க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள், மின்மாற்றிகள் சேதம் அடைந்ததால் மின்சாரமின்றி பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாயினர். இந்நிலையில் புயல் தாக்கி 15 நாட்கள் ஆன நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் 3 மாவட்டங்களிலும் ஆய்வு செய்தனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அந்த குழு 2வது நாளான நேற்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஈடுபட்டதுடன் பாலாறு, இளையானார், வேலூர் பகுதியில் தரைப்பாலம் உள்ளிட்டவைகளையும் பார்வையிட்டனர். இந்நிலையில் 3 மாவட்டங்களில் சேத விவரங்களை பார்வையிட்ட மத்திய குழு இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றது. தொடர்ந்து சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய குழுவினர் விரைவில் அளிக்க உள்ளதாக தெரிகிறது.